ஆவின் மற்றும் அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியுடன் தொடர்பில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் உட்பட 4 பேரிடம் விருதுநகர் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் வைத்து மதுரை சரக டிஐஜி காமினி 3 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணைக்கு பின்னர் விருதுநகர் குற்றப்பிரிவு அலுவலகத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் செய்தியாளர்களை சந்தித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடந்த 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பு வரை என்னுடன் தொடர்பில் இருந்தார். அதற்கு பின்னர் தன்னுடன் தொடர்பில் இல்லை எனவும் நாங்களும் அவரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம் என தெரிவித்தார். மேலும் ராஜேந்திர பாலாஜி மீது தொடரப்பட்ட பொய் வழக்கை அவர் சட்டப்பூர்வமாக சந்திப்பார் என தெரிவித்த ராஜவர்மன் மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக மீண்டும் தன்னை விசாரணைக்கு அழைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வருவேன் என்று தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் முன்ஜாமீன் வாங்குவதற்காக அவர் அலைந்து கொண்டிருக்கிறார் எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வரவேண்டிய நேரத்தில் சரியாக வருவார் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் கூறினார். முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை பற்றி அவர்களுக்கு நீங்கள் நெருக்கமாக இருந்தீர்கள். அவருக்கு எப்படி இருக்கிறது, அவர் எங்கே இருக்கின்றார், எப்படி இருக்கிறார் என்பதை எங்களை விசாரித்தார்கள். அவர் ஆர்ப்பாட்டம் முடிந்து 17ஆம் தேதி சென்றவுடன் எங்களுடைய யாருடைய தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டதாக எங்களிடத்திலே அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை, நாங்களும் அவரிடத்திலே தொடர்பு கொள்ளவும் இல்லை, கழக நிர்வாகிகள் மத்தியிலே தொடர்பு கொள்ளவும் இல்லை. நாங்களும் இப்போ அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறிந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆகையினால் அவர் வழக்கு வந்து அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருக்கின்றது. அதை நீதிமன்றம் மூலமாக கண்டிப்பாக சந்தித்து நிரபராதி என்பதை தெரிவிப்பார் என்று சொல்லிவிட்டு வந்தேன். விசாரணைக்கு அழைப்பதாக சொல்லியிருக்காங்களா நீங்கள்? என்ன இல்லை இல்லை, அவன் கூப்பிட்ட எப்போனாலும் நான் வரது கிடையாது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் சார். நீங்கள் ஒருத்தவங்கள மாதிரி தேடிலாம் போக வேண்டாம். நான் வீட்டில் இருப்பேன், நான் எங்கே இருக்கேன் என்னென்னு உங்களை சொன்னேன். நேற்று என்ன கேட்டாங்க எங்கே இருக்கீங்க என்ன இருக்கேன் சார். ஒன்று நம்ம இருக்கு மனித கடன் கிடையாது, வெளியே பயமுறோம். அதனால் நம்ம வந்து ஒரு கட்சியில் பொறுப்பு இருந்துக்கிட்டு ஒரு எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ வந்துக்கிட்டு நம்ம ஓடி பயணத்தில் இருக்க முடியாது. அவருடைய சூழ்நிலை அன்னைக்கு அவர் சொல் அண்ணனுடைய சூழ்நிலை வந்து அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர். அதனால் வந்து ஒரு முன்ஜாமீன் வாங்குறதுக்கு அவர் போயிருக்கார். வேறு ஒன்றும் அவர் வந்து வழக்கு சொல்லணும் பண்ணார், வேறு வந்து எந்த தப்பு பண்ணலையே. அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. நீதிமன்றத்தில் வந்து நியாயமாக முறைப்படி நீதியை போராடி கண்டிப்பாக வெற்றி வருவார். இதில் வேறு எந்த விதமும் இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டால் நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை விசாரணைக்கு வந்தீங்க சார். இதுக்கு முன்னாடி நான் விசாரணைக்கு இல்லை, அவர் அமைச்சர் மர்மக்குமார் 2 பேர் வந்திருந்தாங்க. நான் அவங்கள கூட்டு போகிறது, நான் வயசு அவர் சத்தியவேலு எங்கள் ராமராஜ் பாண்டியா மணிகண்டன் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் டிஎச்ஆர் அத்தனை வருவோம். அவர் எங்கள் மாவட்டம் சிவன்முடி எல்லா டீமாக வந்து அதனால் வந்து என்ன அன்றைக்கெலாம் வந்து விசாரிக்கல, இன்றைக்கி தான் என்ன விசாரித்தாங்க. அவர் ஆஜராகிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் இல்லாத பட்சத்தில் வந்து எங்கேயாவது ஆஜராகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வர வேண்டிய நேரத்தில் வருவாருங்க, அதில் எதுவும் அவங்களுக்கு மாற்ற முடியல. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவார். வேறு ஒன்று இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.